பயிர்கள் நாம் இதுவரையில் அறிந்திராத பல அரிய மூலிகைகளை கொண்டு நம் உணவை எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்பதை பற்றியும் அதில் உள்ள சத்துக்கள் என்ன என்பதை பற்றியும் நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் அமுதா அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது உணவு பாரம்பரியம். வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல். மருந்துகிற அதிகாரத்தில் என்னை கவர்ந்த ஒரு மிக சிறந்த திருக்குறள் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதற்கான தீர்வை சொல்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு டாக்டரோட ஒரு கடமை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், ரத்தின சுருக்கமாக சொல்லியிருப்பார். நோய் நாடி நோய் முதல் நாடி, நோய்க்கான காரணம், வாட் இஸ் த காஸ் ஆஃப் த டிசீஸ், அதை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சிம்டம் ட்ரீட்மெண்ட் ஒன்று உண்டு, அதாவது தலைவலினா அதுக்கு ஒரு மருந்து கொடுக்கறது, ஜுரம் அப்படின்னா அந்த டைமுக்கு மட்டும் மருந்து கொடுக்கறது, திருப்பி ஜுரம் வந்துடும். ஸோ இந்த ஜுரத்துக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டைஃபாய்டு ஜுரம் அப்படின்னா டைஃபாய்டுக்கு மட்டும் மருந்து கொடுத்து பிரயோஜனம் இல்லை, டைஃபாய்டு வரதுக்கான காரணம் என்ன? ஸோ வாட்டர் பான் டிசீஸ், தண்ணீர்னால தான் வந்திருக்கு, ஸோ தண்ணீரை காய்ச்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஒரு டாக்டரோட முக்கிய நல்ல ஒரு டாக்டரோட முக்கியமான கடமை. இப்போ இந்த வாரம் நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய பார்த்துருக்கோம் உணவு பாரம்பரிய நிகழ்ச்சியிலாம் நிறைய பாரம்பரிய உணவுகள், சின்ன சின்னதாக மூலிகை எப்படி நம்ம வீட்டிலேயே நமக்கு தேவையான மூலிகளை தயாரிச்சு கொள்ளலாம். வேறுபாறு தலைப்பாறு அப்படிங்கிற சித்தருடைய வாக்கின்படி சின்ன சின்ன நோய்களுக்கு நம்ம வீட்டிலேயே ஒரு வீட்டு மருந்துவை எப்படி தயாரிச்சிக்கலாம் அப்படின்னு நிறைய மூலிகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். மூலிகளை எப்படி நீங்கள் பார்த்துருக்குறீங்க? முக்கியமாக இந்த வார நிகழ்ச்சியில் வந்து சோரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கின் நோயை பற்றி பார்க்கலாம். ஏன்னா அதிகமான பேர் இப்போ பாதிக்கப்பட்டுருக்காங்க. இது வந்து காலாஞ்சகப்படை அப்படின்னு தமிழில் பெயர், சோரியாசிஸ் அப்படிங்கிறத இதனுடைய மெடிக்கல் நேம். இதை சோரியாசிஸ் வர்றதுக்கான காரணம்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக மன அழுத்தம், இது ஒரு ஆட்டோ இம்யூனி டிசார்டர் அப்படின்னு நம்முடைய டெக்ஸ்ட் புக்கில் சொல்லிட்டு வராங்க. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதனால தான் இது வருது. ஸோ உடம்பெல்லாம் ரவுண்டாக ஸ்கேல்ஸாக வரும், சில பேருக்கு தலையில் அதிகமாக காணப்படும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்கும். பிறந்த உடனே குழந்தை வந்து என்ன பண்ணுறாங்க, சில குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ரொம்ப அழுவாங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து கால் எல்லாமே சில பபுள்ஸாக வரும், அதுலேருந்து தண்ணீர் வட ஆரம்பிக்கும், அப்புறம் அது ஸ்கேல்ஸாக கொட்ட ஆரம்பிக்கும். இது பேபிஸ்க்கான பீடியாட்ரிக் அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு என்ன மருத்துவம், இதுக்கு எதுவும் நவீன மருத்துவம் உண்டான்னு கேட்டிங்கன்னா, நவீன மருத்துவம் இதுக்கு மருத்துவமே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரித்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ கூடுமான வரைக்கும் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். சரி, என்ன மருந்து எடுக்கலாம்? நவீன மருத்துவத்தில் நீங்கள் போனீங்கன்னா அவங்க கொடுக்க வேண்டிய ஒரே ட்ரீட்மெண்ட்டு ஸ்டீராய்ட்ஸ் தான் இது கொடுப்பாங்க. ஸ்டீராய்ட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்ட உடனே அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் போய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ஸ்டீராய்ட்ஸ் நிப்பாட்டின உடனே ஒரு வாரம் கழித்து திருப்பி அதே மாதிரி ஸ்கேல்ஸு 2 மடங்கு அதிகமாக தான் வரும். இது வராமல் இருப்பதற்காகவும், அதே நேரத்தில் இப்படி காலாஞ்சகப்படை வந்தவங்களுக்கும் குழந்தைகளுக்கான அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கும் தயவு செய்து உள்ள எந்த ஒரு மருந்தும் கொடுக்க வேண்டாம். அவங்களுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தான், வெளிப்பிரயோகம் ஒரு மிக சிறந்த மருந்தாக காணப்படும். அதற்கான ஒரு மிக சிறந்த மூலிகை தான் வெட்பாலை, ரைட்டியா டிங்டோரியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு. இந்த பிளான்ட்லேருந்து எப்படி இதற்கான ஒரு மருந்து தயாரிக்கலாங்கிறத இந்த வார நிகழ்ச்சி நம்ம பார்க்கலாம். வெட்பாலை ஆயில் செய்ய தேவையான பொருட்கள்: வெட்பாலை இலை, தேங்காய் எண்ணெய். வெட்பாலை ஆயில் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்களையா, 3 பொருள் தான். மெயினாக தேவையானது சூரிய ஒளி தான். ஏன்னா நம்ம இது வந்து அடுப்புக்கு எதுவும் கொண்டு போகிறதில்ல, ரொம்ப ஹோம்மேடாகவே நம்ம ரெடி பண்ண போகிறோம், பெரிய ப்ராசஸ் எதுவும் கிடையாது. நமக்கு தேவையானது சூரிய ஒளி தான், நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். ஸோ செய்யக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா, நீங்கள் காலையில் ஒரு 9:00 வச்சிங்க அப்படின்னா நைட்டு ஈவினிங் 5:00 வரைக்கும் அப்படியே சூரிய ஒளியிலே லைட்லேயே சன்லைட்லேயே அப்படியே இருக்கட்டும். 3 டேஸ் தான் இது செய்யக்கூடிய நாட்கள். இப்போ வெட்பாலை இலை ஐடென்டிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். நல்ல இந்த பிளான்ட்டை பார்த்துக்கோங்க. அதிகமாக தமிழ்நாட்டில், நம்ம நாட்டில், நிச்சயமாக நம்ம இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இந்த வெட்பாலை மரம் காணப்படும். ஒரு சுமாரான ஒரு பெரிய மரம் கிடையாது இது. இந்த மரத்தில் நீங்கள் லீவ்ஸை பார்த்துக்கோங்க. இந்த வெட்பாலை இலை நேச்சுரல் டை எடுக்கக்கூடியது, அதனால் இது என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து நேச்சுரல் டைக்காக தான் அந்த பர்பஸ்க்காக தான் அதை எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் அது ஒரு மிக சிறந்த தோல் நோய்களுக்கு ஒரு மிக சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். அதே போல் இது 3 வகையாக நம்ம இது பயன்படுத்தலாம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ்.
காலாஞ்சக படைக்கு ஒரு மிக சிறந்த மருந்து இது மட்டும்தான். அதே போல் குழந்தைகள் காணக்கூடிய அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் மெயினாக காலில் தான் அதிகமாக காணப்படும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பேபி டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதிகமான உள் மருந்து கொடுத்துட்ருப்பாங்க. அது தேவை இல்லாதது. வெளியில் போட்ட இந்த வெட்பாளை ஆயிலே அதுக்கு போதும். அதே போல் சில பேருக்கு வந்து தலையில் வந்து டேண்ட்ரஃப் அதிகமாக காணப்படும், பொடுகு அதிகமாக காணப்படும். பொடுகுக்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது, ட்ரைனஸ் ஆஃப் த ஸ்கால்ப்னு சொல்கிறோம், ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி, நிறைய காரணங்கள் இருக்குது. இது வந்து ஒரு ஆன்டி ஃபங்கலாகவும் செயல்படும், ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஃபங்கல். அதே போல் ஆன்டி அலர்ஜிக்காகவும் இது பயன்படுது. காலஞ்சகப்படை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டீராய்டு இயற்கையாகவே இதில் காணப்படுது. இதில் உள்ள ரைட்டின் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு வந்து ஒரு மிக சிறந்த தோல் நோயில் தோல் நோய் வரக்கூடிய கிருமிகளை கொள்ளக்கூடிய சக்தி இது அதிகமாக காணப்படுது. அதனால தான் நான் இதை நான் திருப்பி திருப்பி இந்த மூன்று வகையான நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம். எப்படி இதை பயன்படுத்துறது, எப்படி இதை அந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். மெயினாக இந்த மரத்தில் உள்ள இந்த லீவ்ஸு, இந்த தளிர் இலை இருக்கு இல்லையா, இதை நீங்கள் மெயினாக நம்ம எடுத்துக்கணும். இந்த தளிர் இலையில் இந்த மாதிரி இந்த லீவ்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த சென்டரில் உள்ள இந்த நர்வ்ஸ் நமக்கு தேவையில்லை. இந்த லீவ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இதை சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கையில் இதை பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இதை நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால், அப்படியே ஆயிலில் நம்ம இதை அப்படியே போட போகிறோம். இதில் மட்டும்தான் நமக்கு தேவையான அந்த ஆன்டி ஃபங்கல், அந்த ஆன்டி அலர்ஜிக்கு, ஸ்டீராய்டு மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு வேலை செய்யக்கூடிய இந்த ஆல்கலாய்ட்ஸ் எல்லாமே இந்த லீவ்ஸில் அதிகமாக காணப்படுது. இதை அப்படியே நீங்கள் ஆயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டே வாங்க. இந்த இலை மூழ்கிற அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கணும். ஒரு 5 லீவ்ஸ் அளவு நீங்கள் போட்டாலே போதும். எல்லாம் நான் ஆயில் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நீங்கள் வந்து நல்ல சன்லைட்டை வச்சிடணும். மார்னிங் 9:00 AM நைட் ஈவினிங் 4 or 5 o'clock வரைக்கும் அப்படியே இதை வச்சிட வேண்டியதான். 3 days கழிச்சானா இந்த ஆயிலோட கலர் வந்து நல்லா மாறி இருக்கும். இதில் உள்ள ஆல்கலாய்ட்ஸ் எல்லாமே இதில் வந்திருக்கும். இதை நீங்கள் வந்து கண்டெய்னரில் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். சோரியாசிஸ் அதிகமாக காணப்படக்கூடிய சில நண்பர்கள் காணப்படுவாங்க, ரொம்ப அப்படியே வெக்ஸாகிருப்பாங்க வாழ்க்கையிலேயே, இதுக்கு நிரந்தரமான மருத்துவமே இல்லையா அப்படின்னு. நிறைய பேர் நான் பார்த்துட்ருக்கேன், அவங்களுக்கு எல்லாமே இந்த நிகழ்ச்சி மிக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமான ஊசிங் இருக்கிற போது, அதிகமான இச்சிங் இருக்குது, அதிகமான ஊசிங் இருக்குமாங்க இவங்க என்ன. இது வந்து இன்ஃபெக்டிவ் கிடையாது, சோரியாசிஸ் வந்து மற்றவங்களை ஒட்டி வரக்கூடிய நோய் கிடையாது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். சோரியாசிஸ் வந்தவங்க கூட அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அதை பார்த்து நமக்கு எங்கே வந்துடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது நான் கண்டேஜியஸ் தான், ஒட்டி வரக்கூடிய நோய் அல்ல. அதே நேரத்தில் அதை க்ளீனாகவும் நம்ம வச்சுக்கணும். சோரியாசிஸ் அந்த இடத்த வந்து சோப் போட்டு கழுவாமல் நம்முடைய பாரம்பரியமான நம்முடைய குளியல் பொடி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை அப்ளை பண்ணலாம். அதிகமான ஊசிங் இருக்கிறவங்களும் நைட்டு எங்களால் தூங்கவே முடியல, இச்சிங் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, இந்த 3 days அப்புறம் இந்த ஆயிலில் 1 teaspoon எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டு வந்தால் நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு மருந்தாக இது காணப்படும். வெட்பாளை ஆயில் சோரியாசிஸ் உள்ளவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து. மிக எளிதாக நீங்களே இதை வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். வெட்பாளை ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கல்லையா, மிக எளிதான ஒரு முறை தான். இதுக்கு வந்து எந்த ஒரு நீங்கள் அடுப்பும் பற்ற வைக்க வேண்டாம், எந்த ஒரு பெரிய ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தேவையானது 3 தான். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவை நன்றாக சூரிய ஒளி, நம்ம நாட்டில் அதிகமாகவே காணப்படுது. 2வது வெட்பாளை இலை, 3வது தேங்காய் எண்ணெய். இது 3 தான். 3 days நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்களே உங்கள் வீட்லேயே ஹோம்மேடாக ஒரு அருமையான வெட்பாளை தைல நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்களா, இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க, குழந்தைங்களுக்கும் இதை அப்ளை பண்ணுங்கள். சீக்கிரமாகவே இந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டுடலாம். நன்றி, வணக்கம்.